அன்றைய காலகட்டத்தில் அவரை போல் ஒரு கடும் உழைப்பாளி நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு அனுப்பிச்சிங்கன்னா திருப்பி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் வர்ற ஒரே நடிகர் வந்து விஜயகாந்த் தான். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயகாந்தோடு படம் பண்ணியவர். எல்லாமே விஜயகாந்துக்கு மிகப்பெரிய அடையாளங்களை ஏற்படுத்தி கொடுத்த படம். தன் மகனை வைத்து படம் எடுக்கும் பொழுது கூட ஒரு நட்சத்திர நாயகன் இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணுது. விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வர்றேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு. நான் வீட்டில் இருக்கேன், நான் வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் தான் சொல்லுங்கள் வந்துடுறேங்கிறார். கிளம்பி நேராக எஸ்எஸ்சி வீட்டுக்கு வந்துடுறது விஜயகாந்த். ஏன்னா நீங்கள் டைரக்டரு, நீங்கள் என்ன தெரியும் சொல்லக்கூடாது, என்ன ஒன்று நான் தான் சொல்லணும். அந்த குணம் தான் விஜயகாந்தை இந்த உயரத்தில் வந்துருக்கு. ராவத்தில் எதுக்கு படுக்க வந்தார்? விஜயகாந்துக்காக படுக்க வந்தார். ஆமாம், இப்போ விஜிக்கே பிடிக்கலது, ஏதோ ஒரு அதிருப்தி தெரியப்படுத்துறாருன்னு புலன் விசாரணை பிடிச்சி நெருக்கிடுறார். போய் பாண்டி பஜாரில் ஆள் உயர மாலை ஒன்று சொல்லி ராவத்தில் எடுத்துகிட்டு போய் செல்லுமணிக்கு தோளில் போட்டு என்ன படம் பண்ணிட்ட, எவ்வளோ பிரமாதமான படம், விஜியுடைய 100வது படத்தை நீ தான் பண்ணுற அப்படின்னு கேப்டன் பிரபாகரன் படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 100வது படம் யாருக்குமே ஓடாது. 100வது படம் முன்னையும் பின்னையும் படம் ஓடும், 100வது படம் ஓடாது. விஜயகாந்த் ஒருத்தவருக்குத்தான் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் அவ்வளவு பெரிய வெற்றி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து புலன் விசாரணை ஒரு படம் பண்றாரு. அந்த புலன் விசாரணை படத்துடைய இயக்குனர் வந்து இன்றைய பெப்சியின் தலைவராக இருக்கிற அண்ணன் ஆர் கே செல்லுமணி அவர்கள். அப்போ வந்து என்ன வழக்கம்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்னு உனக்கு அப்புறம் தெரிஞ்சிக்க கூடாது, இதெல்லாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது, சரியா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. 30 வருஷத்துக்கு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் டைரக்ஷன் படித்த உடனே அவங்க எல்லாம் நேரம் என்ன செய்வாங்கன்னா ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா ராவுத்தரும் விஜயகாந்தும் தான் இந்த புதியவர்களுக்கு ஆபாவான ஊமை விடுதல் படம் கொடுத்ததுனால, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஊமை விடுதல் படம் கொடுத்ததுனால, அதுக்கடுத்து செந்தூர புவிய படத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரம் பண்ணதுனால அவர் இன்ஸ்டியூட் மாணவர்கள் மேலே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. தன் கம்பெனியில் வாய்ப்பு கொடுப்பாரு, அதனால இவர் இல்லாமல் அங்கே தான் போய் வாய்ப்பு சொல்லுவாங்க. வரிசையாக போலீஸ் கதை, துப்புரவு கதை, த்ரில்லரு, அது இது அந்த படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. ஆமாம், அப்படி செல்லுமணி அவர்கள் போய் கதை சொல்கிறாங்க புலன் விசாரணைங்க. அந்த படம் பிடிச்சிருக்கு, ஆரம்பிக்குது. ஆரம்பிக்க நடக்க 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 செலவு கூடிக்கிட்டே போகுது. அது திரு செல்லுமணி அவர்கள் வந்து அவரோட நேர்த்தி ஒன்று எதிர்பார்க்குறாரு. இது வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஆனால் இதுவரை வந்தது போல் இருக்கக்கூடாது. பாட்டு வேண்டாம், ஒரு பாட்டு இருந்தால் போதும், குடும்பம் ஒன்று பெருசாக காட்ட வேண்டியது இல்லை அவருக்கு. அந்த புலவரிசாரை செய்கிற அதிகாரிக்கு அப்படி ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்காரு. நாள் கூடுது, செலவு கூடுது. ஒரு இடத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னென்னா, அன்றைய காலகட்டத்தில் அவரை போல் ஒரு கடும் உழைப்பாளி நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு அனுப்பிச்சிங்கன்னா திருப்பி காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் வர்ற ஒரே நடிகர் வந்து விஜயகாந்த் தான். நான் போகணும், 9 மணி நேரம் தூங்கணும்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு பொறுத்தவரை வேலை நடந்தால் நல்லது, நான் தான் வந்துடுறேன். இப்போவும் எல்லாரும் சொல்லுவாங்க, அவரோட வேலை பார்த்தவங்க ஒரு நாற்காலியில் சாஞ்சு உட்கார மாட்டார். விஜயகாந்த் ஷூட்டிங்கில் ஒரு ஸ்டூலை போட்டு ஸ்டூலில் நிமிந்து உட்காந்துட்டே இருப்பார். கூப்பிட்டா உடனே எந்திரிச்சு ஓடுறது, ஓகேவா? அவ்வளோ எளிய ஆளாக இருப்பார், இருப்பார். அவரே ஒரு கட்டத்தில் இன்னும் இந்த படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம மற்ற படம்லாம் போகிறோம், 40 நாளில் முடிஞ்சிருது, இது நான் முடியவே மாட்டேங்குது அப்படின்ட்டு சாதாரணமாக வாய் வார்த்தையே தன்னுடைய அதிருப்தியை தன்னுடைய நண்பன் ராவுத்திட்ட சொல்கிறார். டே, அது என்னென்னு பாரு, இந்த படத்தை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னோடனே ராவுத்தர் எதுக்கு படுக்க வந்தார்? விஜயகாந்துக்காக படுக்க வந்தார். ஆமாம், இப்போ விஜிக்கே பிடிக்கலது, ஏதோ ஒரு அதிருப்தி தெரியப்படுத்துறாருன்னு புலன் விசாரணை பிடிச்சி நெருக்கிறார். கேட்கறத கொடுக்காத நம்பர் அப்டேட்ஸ்லாம் கிடையாது, என்ன செய்யறீங்க நீங்க அப்படின்னு திரு செல்லுமணி அவர்களை பிடிச்சி ஃபுல் நெருக்கி நெருக்கிறாங்க. செல்லுமணிக்கு என்னடா செய்யறதுன்னு தெரியல. நம்ம ஒன்று ஆனால் எடுத்துட்டோம் படம், முக்கா படம் முடிஞ்சிருச்சு, சரி ரைட்டு அப்படின்னு. அதோட விஜயகாந்த் எப்பொழுதெல்லாம் வருவாரோ அப்பொழுதெல்லாம் வச்சு வச்சு எடுத்து கடைசியில் பேட்ச் ஒர்க்னு சினிமாவில் ஒன்று எடுப்பாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் எடுப்பாங்க. இதெல்லாம் விட்டு போன காட்சி, விட்டு போன ஷார்ட், அதெல்லாம் அப்படி எடுக்கிற பேட்ச் ஒர்க் போய் கேட்டால் செல்லுமணி அவர்களுக்கு வெறும் 1000 அடி ஃபிலிம் மட்டும் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே முடிச்சிடும், எதுவாக இருந்தாலும் 1 நாள் தான் ஷூட்டிங் பெர்மிஷன் தருவோம், 1 நாள் 1000 அடி, நீ என்ன தவிர எடு முடி படத்தை முதல்ல அப்படிங்கிற மூடில் இருக்காங்க. செல்லுமணி அவர்கள் திட்டமிட்டு அந்த அவ்வளவு லாவிஷாக படுத்தவர், 1,00,000 அடி ஃபிலிம் எடுத்தவர், ஆனால் இப்போ 1000 அடி தான் இருக்குது, இதுக்குள்ளே அந்த பேட்ச் ஒர்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சால் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் என்ன மூடில் இருக்குன்னா, இனிமேல் செல்லுமணியை இந்த பக்கமே விட்டுறாதீங்க யாரும், அக்கேக்கோ நம்மளுக்கு மொத்தத்தையும் கால்வி நோய் போலது அப்படின்னு நினச்சி எல்லாரும் பாராமுகமாயிட்டாங்க.
ஒரு இயக்குனர் படம் எடுக்க வந்திருக்கிறாரு, ரொம்ப இன்பமாக ஆரம்பிக்கப்பட்ட படம், முடியும் பொழுது முழு ஆஃபீஸும் பாராமமாக இருக்கும், டீ கேட்டால் டீ கொடுக்க மாட்டாங்க, ஒன்று திறக்காது, திரும்பி பார்க்க அட்டன் பண்ண மாட்டாங்களா சார், உதாசீனப்படுத்துவதை போல பெரிய துன்பம் வேறு என்ன இருக்குது, சரி நம்ம படுக்க வந்தோம் அப்படின்னு படத்தை அவர் நம்புறாரு, இந்த படம் இவர்களுக்கு புரியலை, நான் இப்படி ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை ரிலீஸ், வியாழக்கிழமை ராவத்தர் சொல்கிறாரு செல்லும் நீ இந்த பக்கம் வர மாதிரி பார்க்கவே கூடாதுண்ணா அப்படிங்கிறாரு, அவர் பாடு செல்லும் தன்னுடைய பேச்சுக்கு போய் படுத்துக்கிட்டாரு, காலைல படம் ரிலீஸு, ரசிகனை போல போய் படம் பார்த்தார் ஒரு இயக்குனர் தன்னுடைய படத்தை, சரியா சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையும் அந்த படம் மாபெரும் வெற்றி, ஆமாம் ஒரு புதிய விஜயகாந்த், திருத்தமாக ஒரு படித்த விஜயகாந்த், ஓகேவா, ஒரு முரட்டுத்தனம் இருந்துச்சு அவருக்கு, இருந்துச்சு அது வந்து பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் முரட்டுத்தனம், அவன் தனியாக இருக்கும்போது வேற ஆனால் பிரச்சனை இருந்துச்சுட்டா வேற அப்படின்னு அந்த படம் இப்பவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும், வெற்றி அடைஞ்சா, வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, விஜயகாந்த் ஆஃபீஸ் வந்து அப்போ ராஜாபாதத்தில் இருந்துச்சு டினரில் போய் பாண்டி பஜாரில் ஆளு வேற மாலை ஒன்று சொல்லி ராவுத்தர் எடுத்துகிட்டு போய் செல்லுமணிக்கு தோளில் போட்டு என்ன படம் பண்ணிட்ட, எவ்வளோ பிரமாதமான படம், விஜயுடைய 100வது படத்தை நீ தான் பண்ணுற அப்படின்னு கேப்டன் பிரபாகரன் படத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த சண்டையில் என்ன சண்டை, இந்த பருத்திக்கிற சண்டையெலாம் சும்மா சின்ன சண்டை, பாலா வாமியில் பண்ணுறதெல்லாம் இத்தனை உண்டு, எங்கள் அண்ணன் செல்லுமணி இருக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு எடுப்பார், இன்னும் யாருக்கு எடுத்தாரு, எடுத்த முடிஞ்சா மாலையை போட்டாங்களா, கேமரா ஒரு படம் வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு படம் தன்னை வைத்து வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கிட்ட போய் என்னவாக ராவுத்தர் விஜயகாந்த் நடந்து கொண்டார்கள்னா அவர் ஒன்று சொன்னார் நமக்கு புரியலை, அதை எடுத்து நடத்தி காமிச்சிட்டார், இப்போ அவன் என்ன கேட்டாலும் பண்ணிடணும், 100வது படம் யாருக்குமே ஓடாது, 100வது படம் சரியா, விஜயகாந்த் அவர்களுக்கு ராவேந்திராங்கிற படம் நல்ல படம், ஆனால் பொருள் ஈட்டின படமான இல்லை, அது ரஜினிகாந்தின் மகிழ்ச்சிக்காக கவிதாலயா தயாரித்த படம், ரஜினிகாந்தும் தன்னுடைய 100வது படமாக இதுதான் வரணும்னு முடிவு பண்ணது, கமலஹாசன் அவர்கள் இழைச்சி இழைச்சி பண்ண ராஜபார்வை இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுறோம் கொண்டாடுறோம், ஆனால் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அது ராஜபார்வை இல்லை, ஓடலை, ஆமாம் ஓடலை, ஓடலை பிரபுவுக்கு ராஜகுமாரம் ஓடலை, முன்னையும் பின்னையும் படம் ஓடும், 100வது படம் ஓடாது, ஆமாம் இப்படி யாருக்குமே ஓடாது, விஜயகாந்த் ஒருத்தவருக்குத்தான் 100வது படம் கேப்டன் பிரபாகரன் அவ்வளவு பெரிய வெற்றி, காரணம் இவர்கள் இருவருக்கும் உள்ள மன வருத்தங்களை பூரா புலன் விசாரணைகளை வெற்றி மறக்கடிச்சு அதற்கப்புறம் அந்த இயக்குனர் மகிழ்ச்சிகரமாக வச்சிருந்தது, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் தான், கேப்டன் பிரபாகரன் மூலமா, ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு விஜய், அவர் புரட்சி கலைஞர் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் கேப்டன் பிரபாகரன் படம் 100வது படம் எடுத்து அந்த படம் வெற்றி பெற்றதுனால அதன் பிறகு இந்த 35 காலமாக அவர் கேப்டன் விஜயகாந்த், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு எப்படி கேப்டன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா அவருக்கு, இன்னொன்று பொருள் விஜயகாந்த் வேறு இன்னைக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே குணமறந்துடும் நினச்சிக்கோங்க, ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தொடர்ச்சியாக விஜயகாந்தோடு படம் பண்ணியவர், சரியா எல்லாமே விஜயகாந்துக்கு மிகப்பெரிய அடையாளங்களை ஏற்படுத்தி கொடுத்த படம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மார்க்கெட்டை பெருசாகிற படம் பூரா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் படப்படம், அந்த படத்தில் திருப்பி தன் மகனை வைத்து படம் எடுக்கும் பொழுது கூட ஒரு நட்சத்திர நாயகன் இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணுது அவருக்கு, வெறும் விஜய் மட்டும் இல்லாமல் கூட ஒருத்தர் தான் நல்லா இருக்குமேனு தோணுது, அப்போ அவருக்கு தெரிஞ்ச நடிகர்கள் யார் யாருன்னு யோசிச்சு பார்க்குறாரு, எல்லாரையும் எல்லா நடிகர்களும் தெரியும், ஆனாலும் விஜயகாந்த் நடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுது, இப்போ கேட்க வேண்டியது யார், எஸ்எஸ்சி கேட்கணும், அடைய வேண்டிய நலன் எஸ்எஸ்சி அவர்களுக்கு, விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வர்றேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு, என்ன சார் விஷயம் அப்படின்னா இப்போ ஃபோன்லேயே சொல்லி மறுத்துட்டு என்ன செய்யுது, ஃபோனில் சொல்ல முடியாது சார், சார் டேட் இல்லை சார் ஏதாவது சொல்லிட போகணும் தானே, ஏன்னா இப்போ நீண்ட காலமாக விஜயகாந்த் பல்வேறு உயரங்களுக்கு போயிட்டார், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு பின்னாடி எஸ்எஸ்சி அதே மாதிரி உயரங்களுக்கு வந்துட்டார், விஜயகாந்த் படம் பண்ணிட்டார், நான் ஒரு படம் நான் சேவ் பண்ணிதான் நல்லா பண்ணிட்டாரு, திருப்பி ஒரு இதுக்கு இடைவெளிக்கு அப்புறம் இது நடக்குது, எப்படி நேரம் ஃபோனில் சொல்கிறது, இல்லை விஜய் நீ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க நான் வரேன் நேரில் உங்களை பார்க்க, நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அவர் கேட்குறாரு, நான் வீட்டில் இருக்கேன் நான் வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க சொல்லுங்கள் வந்துடுறேங்கிறார், வேண்டாம் வேண்டாம் இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எஸ்எஸ்சி என்ன அவர் கூப்பிட்றது வச்சுட்டாருன்னு யோசிக்கிறக்குள்ள 3வது நிமிஷத்தில் அவர் வீட்டு இருந்துச்சு பக்கத்தில் 4 திரு தள்ளி கிளம்பி நேரம் எஸ்எஸ்சி வீட்டுக்கு வந்துச்சார் விஜயகாந்த், ஏன்னா நீங்கள் என் டேரக்டரு, நீங்க என்ன தேடி சொல்லக்கூடாது என்ன பண்ணணும்னு, நான் தான் சொல்லணும் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாரு, என்னன்னா இல்லை இந்த மாதிரி படம் பண்ணுறேன் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னா எப்போ வேணாலும் வச்சுக்க, எத்தனை நாள் டேட் வேணும், நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு, அந்த குணம் தான் விஜயகாந்தை இந்த உயரத்தில் வச்சிருக்கு, விஜயகாந்தை கண்டு எல்லோரும் மகிழ்கிறாங்கல்ல, விஜயகாந்தோட வேலை செஞ்சு எல்லாரும் அவரை பற்றி உயர்வாக பேசுகிறாங்கல்ல, அவருடைய கட்சி அவருடைய உடல்நிலை இன்னைக்கு இது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, சினிமாவில் எவரை கேட்டீங்கனாலும் விஜயகாந்தை பற்றி சொல்லவே மாட்டார், நன்றி வணக்கம்.
ஒவ்வொருவருக்கும் 11 கிராம் தங்கம் இலவசம். தொடர்புக்கு 8 9 3 9 3 5 0 0 0 3.